damale damale dumile dumile hey dumile dumile damale damale. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் டமல் டமல் யூடியூப் சேனல். பேசிகிட்டு இருக்கிறது நான், உங்கள் தியாகு. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உடனே கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ரொம்ப நாள் நான் வீட்டிலே பேசி பேசி உங்களோட ரொம்ப போர் அடிச்சுது. சரி, பெங்களூரில் நிறைய பிளேசஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நம்ம எடுத்து வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கனகபுராவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டரில் உள்ள ஒரு குவைட்டான ரொம்ப அழகான ஃபால்ஸை தான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒசூர்லேருந்து வரப்போ நைஸ் ரோட்டில் வரப்போ கனகபுரா ரோடை வந்து நீங்கள் பிடிச்சி லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும். உள்ளே வந்தப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வந்து உங்களால் நீங்கள் உள்ளே வந்தப்போ உங்களுக்கு இந்த அழகான ரொம்பவே சத்தமே இல்லாமல் குவைட்டான ஃபால்ஸை வந்து பார்த்து ரசிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இனிமேல் பெங்களூரில் இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பிளேலிஸ்டில் கண்டினியூஸாக பெங்களூரை பற்றின தகவல் எல்லாமே வரும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உடனுக்குடன் நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் எல்லாமே என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைஸ் ரோட்லேருந்து நீங்கள் ஒசூர்லேருந்து வர பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து நீங்கள் உள்ளே வரப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரப்போ உங்களுக்கு பன்னார்கட்டா பஸ் ஸ்டாப் கிடைக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்கும், வர வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டெம்பிளை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் அந்த டெம்பிள்லேருந்து கொஞ்சம் ரைட் எடுத்து இன்னும் உள்ளே வரப்போ உங்களுக்கு, இப்போ நீங்கள் வரப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த கோயில் தாங்க லேண்ட்மார்க்கு. அந்த கோயிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் உள்ளே வரப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகிடுவீங்க. அங்கேருந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இப்போ நம்ம உள்ளே போன பிறகு அந்த அமைதியான அழகான அருவியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம்.
ஃபைனலாக நம்ம வந்து அந்த தொட்டிக்கல்லு ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே தான் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்து ஒரு நடராஜ சர்வீஸ் தான். நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு நடராஜ சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டர்னு தெரில போனோம். எல்லாருமே இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே அலோட் கிடையாது. நம்ம இங்கேருந்து கண்டினியூஸாக அப்படியே கீழே போகிறப்போ நம்மளுக்கு அந்த தொட்டிக்கல்லு ஃபால்ஸ் வந்து வரும். வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம தொட்டிக்கல்லு ஃபால்ஸை நோக்கி மேலே போயிட்டுருக்கோம். மேலே போகிறப்ப நம்மளுக்கு அந்த அருமையான அழகான அந்த ஃபால்ஸுக்கான வழி கிடச்சிருக்கு. நாங்கள் காட்டுக்குள்ளே தான் நடக்கிறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு வீக் டேஸில் ஸோ ஒரு ரோடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மலைக்கு உள்ளே வர மாதிரி இல்லை, நல்லா அழகாக தார் ரோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டுக்கு. வாங்க இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். அந்த கோயிலிருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே நடந்து வரப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேஸ் கிடைக்கும். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒத்தையடி பாதை போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே நீங்கள் அதில் வர்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் உள்ள போகும். அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக அதில் நீங்கள் நடந்து வரப்போ உங்களுக்கு அப்படியே இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு கிணறு வேறு இருக்கும், அந்த கிணறுக்கு ஒட்டினாப்பில் ஒரு ரோடு போவோம். அப்படியே வாங்க அதோடவே கண்டினியூஸாக விட்டு போவோம். ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காடு, நம்ம ஏதோ மேன் மெசேஜ் வரல, இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. போவோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக வரப்போ உங்களுக்கு இங்கே வரை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் அதை அப்படியே நடந்து கண்டினியூஸாக வரணும். அப்படி ஒரு உள்ள ஒரு யூ-டர்ன் மாதிரி போட்டு அது அப்படியே கீழே உள்ளே போகுது. நம்ம அப்படியே அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். வராங்க அப்படியே இந்த இதுலேருந்து உங்களுக்கு ஃபால்ஸ் போவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுதான் தொட்டிக்கல்லு ஃபால்ஸ் கிடையாது. இது அப்படியே தண்ணியாக அங்கேருந்து ஃபால்ஸ்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். அது பல இடத்துல விழுந்து ஒரு பக்கம் நீரோட்டமாக ஓடும். வாங்க கண்டினியூஸாக வரணும். அப்படியே வந்துட்டே இருக்கணும். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் இன்னும் ஷார்ட்டில் கிடைக்கும். அப்படி பாருங்க அழகாக இருக்கு. எதுக்கு இவ்வளோ பங்கு வந்துடுறாங்க த்ராஸ் பண்ணுறதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த தொட்டிக்கல் ஃபால்ஸுக்கு வந்து வந்தாச்சு. இந்த ஃபால்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வர்றப்போ யானைகள் வந்து வந்து போனதாகவும் இது வந்து தடை செய்யப்பட்டுச்சு இப்போ அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் எப்படியோ வந்து துணிக்கு கொடுத்து ஒரு குரூப்பு மட்டும் இங்கே வந்து உள்ளே வந்து செட்டில் ஆகிருக்கோம். ரிமைனிங் எல்லாருமே வந்து வெளில போயிருக்காங்க. ஆனால் கிளியராக வந்து போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி வந்து நோ மேன் நோ பைக் வந்து அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி கன்னடாலையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எழுதியிருந்தாங்க. எனிவே ரொம்ப நேரம் கழித்து வந்து நாங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். நான் இதை வந்து ஒரு க்ளோஸ் வியூவில் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் தரேன். ப்ளஸ் இந்த ஃபால்ஸ் இதே மாதிரி நிறைய ஃபால்ஸை பற்றி உங்களுக்கு வந்து தகவல் தெரியணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோஸும் ஃபோட்டோஸும் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த ஃபால்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாமே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.